அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ்ப்பாணத்தின் டிலக்ஸன். இப்போ எங்கே போய் கொண்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு தான் போய் கொண்டிருக்கேன். என்னடா தம்பி, யாழ்ப்பாணத்திலிருந்து டிலக்ஸன் சொல்லிட்டு யாழ்ப்பாணம் போகிறேன்னு சொன்னாங்க. நான் இருக்கிற இடம் வந்து பருத்தித்துறை. ஸோ இப்போ இங்கே பருத்தித்துறையிலேருந்து தான் யாழ்ப்பாணம் போக போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் போய் ஒரு இடம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், அலுவலாக தான் போகிறோம் நாங்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரயில் பழகுவாங்க, பைக் பழகிற இடத்துக்கு தான் நான் போகிறேன். ரயில் காட்டுற இடம் அது எங்கே இருக்குன்னு சொன்னால், துரேபா ஸ்டேடியம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த ரயில் காட்டுற இடம். ஸோ நான் இப்போ அங்கே தான் போகிறேன். இப்போ நான் வீட்டிலேருந்து பருத்தித்துறை டவுனை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ நாங்கள் டவுன்லேருந்து பஸ் எடுத்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு போய் இறங்கணும். அங்கேருந்து இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் துரேபா ஸ்டேடியம் வரும். ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் முதல் ட்ரையல் எடுத்தேன்னா அதில் ஃபெயில் ஆகிட்டேன். பைக்கில் கிளச் பைக் தந்தபடியாக லொக் அடிக்க விட்டேன். ஸோ இப்போ சூப்பர் கப்புன்னு சொல்லி பைக் ஒன்று தாராங்க நினைக்கிறேன். இப்போ அதில் நான் ஓடி காட்டணும். இன்றைக்கு நான் பழக தான் போகிறேன். ஸோ இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் ட்ரையலுக்கு போகிறேன். அப்போ நாங்கள் போய் ஒருக்கா அந்த இடத்தை ஒருக்கா பார்ப்போம். அந்த இடத்தை ஒருக்கா சுற்றி காட்டலாம்னு நினைக்கிறேன். சுற்றி காட்டுறேன்னு சொல்லி ஒரு ப்ளாக்காக தான் செய்கிறேன் இது. எப்படி சொன்னால், அந்த இடத்தை எப்படி இதால் போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் போட போகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க யாழ்ப்பாணம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தை தாண்டி அதாவது துரேப்பா ஸ்டேடியம் போகிற ரோட்டில் நிற்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ அந்த துரேப்பா ஸ்டேடியம் நோக்கி இந்த போகிற வீதியில் நான் இப்போ நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ நான் பேக் கேமராவில் இந்த இடத்த நான் முன்னே காட்டி கொண்டு போகிறேன், நீங்களும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடையில் நிறைய இருக்கிறத பார்த்தீங்க. இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொடுப்புக்கிறேன். ஸோ இதால் தான் இப்படி நேராக போகிறேன். போகிற வழியில் எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ இந்தியாவில் பார்க்குற இடம், நீங்கள் வந்து அதாவது கொழும்பு சைட் கண்டி கொழும்பு, அதாவது இப்படி தூர இடங்களுக்கு போகிற பஸ்ஸுகள் வந்து நிற்கிற இடம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறது, ஹை லாங் டைம் போகிற பஸ்ஸுகள்லாம் இந்தியில் வந்து நிற்கிறது. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய குளம் உண்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பராமரிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. அப்படியே எங்களை பார்த்திங்கன்னா நிறைய படி இங்கே நிற்கிறாங்க இதில். அப்படியே இங்கே பார்த்துட்டுருக்காங்களே இல்லை கதையான்னு சொன்னால், இப்படி தான் படியன்னு ஒருத்தன் வெளியில் ஃபோனை தூக்கி கொண்டு தெரிஞ்சால் சந்தேகமாக பார்ப்பாங்களே, என்னடா இது டிக்டாக் வலையை செய்கிறானோ அப்படி இப்படி வந்து.
ஸோ அதனால தான் நான் இப்போ செல்ஃபி கேமரா திருப்பி பார்த்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ ஓகே, நான் இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த இடம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் எங்கள் வாகனங்கள் பழகி கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தபடியாக பைக் மக்களை காணியில் நிற்கிற மாதிரியில். ஸோ நாங்கள் இப்போ அங்கே போய் பழகுவோம். நான் தான் கடைசியால் நினைக்கிறேன் தேடி கொண்டிருக்கிறோம். போய் பேச்சு வாங்கிட்டு பழகுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.